அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கொடிவேரி அணையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதனுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது. சிறப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் ஒரு சில மர்மங்களும் நிறைய இருக்குது. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது வந்து பழைய வீடியோ தாங்க, ஆல்ரெடி எடுக்கப்பட்ட வீடியோ. இப்போ வந்து போட காரணம் என்னென்னா, இந்த சம்மர் சீசனில் கூட்டங்கள் அதிகமாக வரும். கூட்டங்கள் வரும்போது இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் தண்ணி பற்றாக்குறையும் இருக்குது. தண்ணி பற்றாக்குறை இருக்குது, இதில் எங்கே அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்க வரலாம். நான் சொல்கிற அசம்பாவிதங்கள் வந்து இங்கே சுற்றி இருக்கிற மக்கள்னால் அப்படின்னா, இங்கே சுற்றி இருக்கிற கடைகள், இந்த கடைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மீன் விற்பனை செய்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மீன் விற்பனை வந்து பழைய மீன்கள் தான் வந்து விற்பனை பண்ணுறாங்க. நான் வந்து சொல்கிறது வந்து எல்லா கடைக்காரரையும் சொல்லலை, ஒரு சில கடைக்காரர்கள் மட்டும் அந்த மாதிரி தப்புகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்கேயோ இருந்து ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய இந்த கொடிவேரி அணைக்கு வராங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அணையும் கூட. ஏன்னா சினிமா படங்களை நிறைய வந்து தமிழ் படங்கள் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. சின்னத்தம்பியிலேருந்து பாக்கியராஜ் சார் படம் வரைக்கும் நிறைய எடுத்திருக்காங்க. அதனால் இந்த கொடிவேரி அணை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல நம்ம குழந்தைகளாகட்டும் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வரோம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாத்தையுமே நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கடைக்காரர்கள் பழசை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறோம். இந்த டைமில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். என்ன பண்ணுறாங்கன்னா, மீனில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. பழைய மீனை வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. புது மீனும் கொடுக்குறாங்க, அதில் வந்து பழைய மீனை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த மீனை சாப்பிட்டா ஃபுட் பாய்சன்லாம் ஏற்படுது. ஏன்னா எங்களுக்கே அந்த மாதிரி ஆனங்காட்டி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கோம். யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது கண்டிப்பாக நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. உங்கள் மனசாட்சி தட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும், மற்றவர்களுக்கும் நடந்திருக்கும். நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க, சாப்பிட்டு பார்த்து அது பழைய மீனாக இருந்திருக்கும். ஆனால் அது கேள்வி கேட்டால் இந்த சுற்றி இருக்கிற கடைக்காரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க, நாங்கள்லாம் புது ஃப்ரெஷ்ஷான மீன் தான் போடுறோம் அப்படின்ட்டு. சத்தியமாக கிடையாது. நான் சொல்கிறது எல்லா கடைக்காரரையும் நான் சொல்ல கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட கடைக்காரர்கள் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து மற்ற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி ஷேர் பண்ணால் தான் இந்த கடை நடத்தக்கூடிய அட்லீஸ்ட், ஏன்னா இப்போ யாரும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யாரும் இல்லை, அப்படி கடை நடத்தக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்காவது பட்டுச்சு அப்படின்னா, இந்த வீடியோ போச்சு அப்படின்னா, கொஞ்சம் இனிமேலாவது அவங்களுடைய அந்த பழைய மீன் விற்பனை பண்ணுறதை கொஞ்சமாவது மாற்றுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் போகிறீங்க இந்த சுற்றுலாத்தலங்களுக்கு, கொடிவேரி அணைக்கு போகிறீங்க, மீன் சாப்பிடும்போது பார்த்து நல்ல மீனாக சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் அங்கே மீன் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, கிளம்பி வந்துடுங்க. அப்படி சப்போஸ் அந்த மீன் கெட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னா தூக்கி போட்டு வந்துடுங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு தேவையில்லாமல் உங்களுடைய நீங்கள் மருத்துவ செலவு பார்க்குறதுக்கு, ஒரு 50 ரூபா மீனை சாப்பிட்டுட்டு 50,000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே போக வேண்டாம். தயவு செஞ்சு கொடிவேரி அன்னைக்கு போனீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கிறதா பார்த்து சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த வடசட்டியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வேறு வழி இல்லை, அங்கே போகிறவங்க கண்டிப்பாக மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி தான் சாப்பிடுவீங்க. தயவு செஞ்சு இனிமேல் வந்து சேஃப்டியாக பார்த்து சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்தில் நிறைய கூட்டம் வரும், அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். இந்த கடை நடத்துகிறவங்களுக்கும் இது ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல பொருளாக கொடுங்க, பழைய மீனை கெட்டுப்போன மீனாக கொடுக்காதீங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆயிரும், ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் மருத்துவ செலவு அதிகமாகிற மாதிரி பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.